வணக்கம், வெல்கம் டு சோபாஸ் ராகுல். இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரஹ்மானியாக தான் வந்திருக்கோம். நம்ம ரஹ்மானியில் ஆர்டர் வீடியோ போட்டிருப்போம், இங்கே வந்து டேஸ்ட் பண்ணது ரிவ்யூ பண்ணுறதெல்லாம். இந்த வீடியோ ரம்ஜான் நடந்திருக்கு இல்லையா, அதனால் இங்கே இஃப்டாரி பாக்ஸ் இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த இஃப்டாரி பாக்ஸ் தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, அந்த இஃப்டாரி பாக்ஸை போய் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ வாங்க, வீடுகளுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா இஃப்தாரி பாக்ஸ் வாங்கி வந்தாச்சு. இஃப்தாரி பாக்ஸ் பார்த்து சூப்பராக இருக்குது. ஸோ பாக்ஸ் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ நல்லா ஒயிட்டாக இருக்குது பாக்ஸு. ஸோ இது ஓப்பன் பண்ணலாம். இந்த பாக்ஸோட ப்ரைஸ் எவ்வளோனா 249 ஒன்லி தான். ஸோ ஸோ உள்ளே இருங்க, நான் எடுத்து வைக்கிறேன். இது ஒரு குலாப் ஜாமுன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது ஃப்ரூட் சாலட், வாட்டர் பாட்டில், பேக்ஸில் இருக்குது. இது அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். பேக்கேஜ் வந்து சூப்பராக இருக்குங்க. பேக்கேஜில் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்ஸு, ஸோ ஷவர்மா ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது சப்பாத்தின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இது கிரே, இது இது மசூரியில் தருவாங்கல்ல கஞ்சி, அதுதான் இது. ஸோ அது ஒரு டப்பா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இது கிரேவி, ஆமாம் இது கிரேவி மாதிரி இருக்குது, இது ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மாசா ஒன்று, அது ஆப்பிள் ஜூஸ் ஒன்று இருக்குது. ஸோ 249 வந்துனே இருக்குள்ளேருந்து, பரவாயில்ல கைஸ், 249 கூட பொருள் தராங்க. ஸோ இது ஒரு பாக்ஸு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ ஊறுகாய் பாக்கெட் ஒன்று, பூண்டு ஊறுகாய், அவ்வளோதான். நல்லா பாக்ஸ் இருக்க தெரிஞ்சு பாருங்க, பேக்கேஜ் நல்லா சூப்பராக இருக்குது இதில். ஸோ இஃப்தாரி பாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம், நல்லா பெரிய பாக்ஸு. 249 நல்லா வறுத்து பார்க்குறதுக்கே எனக்கு வறுத்தாங்க தெரியுது கைஸ். ஸோ செம்ம வறுத்துன்னு சொல்லுவேன், பாருங்களேன் நீங்களே, உங்களுக்கு தெரியும் ஃப்ரேமில். ஸோ 249 நீங்கள் அப்படியே பாருங்கள், இவ்வளோ பொருள் 249 ருபீஸ்க்கு. ஸோ நான் கேரண்டியாக சொல்லுவேன், இவ்வளோ பொருள் வருது 249. எனக்கு தெரிஞ்சு செம்ம வறுத்து கண்டிப்பாக நீங்கள் ராமாயணம் வாங்கி ட்ரை பண்ணலாம். இவ்வளோ இவ்வளோ பொருள் இருக்குது, நல்லா அதிகமாக பேக்கேஜ் கூட நல்லா எதுவுமே லீக் ஆகாமல் சில ஹோட்டலில் இதாகவும் பேக்கேஜ் கொஞ்சம் இதுவாக டேமேஜாக இருக்கும், ஆனால் பேக்கேஜ் நல்லா பக்காவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இதை ஒரு பேக், இதுவும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சாப்பிடுத. ஸோ தந்தூரி பீஸ் ஒன்று வச்சுருக்காங்க, தந்தூரி பீஸு. இந்த தந்தூரி சாப்பிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. தந்தூரி பீஸ் பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது. விங் பீஸ் இது, சிக்கன் நல்லாயிருக்கு, எந்த இருக்குல்ல நல்லா கார சாரமாக சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு தந்தூரி பீஸு, இது என்னன்னு தெரியல. ஸோ திக்காக வரும் இல்லையா, தந்தூரி திக்காக அந்த மாதிரி இருக்குது. 65 ஆக்சுவலாக இது சிக்கன் 65. ரஹ்மானியா சிவனுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், வேற லெவல். ஸோ வடை ஒன்று இருக்குது, வடை ஐஸ்கிரீம் வடைலாம் சூப்பர் தான், எனக்கு வடைலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேக்கேஜ் வந்து இருக்கு, இது ரொட்டி நினைக்கிறேன், அது அப்புறமா சாப்பிடலாம் கிரேவி கூட. ஷவர்மா, ரஹ்மானியா ஷவர்மா,
வா. ஸோ ரஹ்மானியா ஷவர்மா டேஸ்ட் பண்ணலாம். ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த புதினா ஃப்ளேவர் அதெல்லாம் இது நல்லா எரிஞ்சிருக்கு. புதினா புதினோட வாசனை எனக்கு தெரியுது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இந்த பாக்ஸ் வந்திருக்காங்க ரஹ்மானியா, அது ஓப்பன் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள் ரஹ்மானியா அது. ஸோ ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் பண்ணலாம். ராமனோட ஃப்ரைட் ரைஸு மசாலா நல்லா செட்டில்டாக இருக்குது. அது இந்த காரமாகவும் இல்லை, மசாலா இல்லைன்னு கூட ஃபீல் ஆகலை. எவ்வளோ மசாலா தேவையோ அவ்வளோ மசாலா இருக்குது, அதான் சொல்லுவேன். சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒரு பாக்ஸு. பிரியாணிங்க, ராமனோட பிரியாணி. ஸோ ராமனோட பிரியாணி ஒரு பிடி பிடிக்கலாம். எனக்கு ரஹ்மானியா பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பீஸ் கீழே இருக்குது, பீஸ் ஒன்று. ஸோ அதெல்லாம் ஒரு பீஸ் தந்திருக்காங்க, பரவாயில்ல. 249 ஒரு பீஸ் பொருள் தரதே பெரிய விஷயம். ஸோ பீசஸ் பண்ண டெண்டராக சூப்பராக இருக்குது, விந்து வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பைட் எடுத்துக்கலாம் ராமனே பிரியாணி. வாவ், ஆம்பூரில் ராமானிய பிரியாணி சாப்பிட ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ராமானிய பிரியாணி டேஸ்ட் பண்ணுவேன். வேறு லெவலில் இருக்கும். ஜீரோ சம்பாரிஸில் வேறு லெவல் பீஸோட எடுத்து சாப்பிடும்போது வேறு லெவலான ஃபீலு. சொல்ல முடியாது வேறு லெவல், அதுதான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரொட்டி, ரொட்டின்னு தான் நினைக்கிறேன். இல்லைங்க, இது வந்து சேமியா ரொட்டின்னு நினச்சிருந்தேன், பேக்கிங் அப்படி இருந்துச்சு. சேமியா தந்துருக்காங்க கைஸ், இடியாப்பம். ஸோ ரெண்டு இடியாப்பம் வச்சுருக்காங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அது கூட இந்த கிரேவி தந்திருக்காங்க இல்லையா, நான் சிக்கன் கிரேவி தந்திருக்காங்க. ஸோ வா, சிக்கன் கிரேவி வச்சு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த இடியாப்பப்பை. இடியாப்பமே பீஸு, பீஸ் நல்லா வெந்து டெண்டராக சூப்பராக இருக்கும். அது நல்லா ஓகேவாக இருக்குது. ட்ரை பண்ணலாம். இந்த ஃபிஸ் பாக்ஸ் வருது, டேஸ்ட் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. லைட்டாக காரமாக, ஆனால் கார சாரமாக வேறு லெவலில் தான் இருக்குன்னு சொல்லணும். லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். லாஸ்ட்டாக நம்ம இந்த மசூதி ஏற்றுவாங்கள கஞ்சி, இந்த கஞ்சி இருக்குது இதில். அசல் ஜி சூப்பராக இருக்கும், இது குடிக்கும், நல்லா இருக்குது. இது அவங்களே செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக ஜூஸு,
ஜூஸ் அது பேக்கெட் ஜூஸு நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லுவேன் தேவையில்லை. ஸோ லாஸ்ட்டாக இந்த ஸ்வீட் பக்கம் வந்துடலாம். ஸோ இந்த ஜாமுன் இந்த குலாப் ஜாமுன் இருக்கா உங்கள்கிட்ட, அது டேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஜூஸியாக அந்த ஜூஸ் இருக்குல்லையா அது தெரியுது, சாஃப்டாக இருக்குது. ஸோ குலாப் ஜாமுன் அவ்வளோதான், வேற லெவல். குலாப் ஜாமுன் வந்து ஃபைன், எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், செம்மையாக இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ஃப்ரூட் சாலட் நினைக்கிறது, ஆமாம் ஃப்ரூட் சாலட் இருக்குல்ல. ஸோ ஒரு ஆப்பிளோட பீஸ் மூணு இருக்குது, அதுக்கப்புறம் இந்த திராட்சி, அதுக்கப்புறம் அங்கே என்னது ஃப்ரூட் சாலட். ஸோ அவ்வளோதான் இந்த ஃப்ரூட்ஸு, மூணு ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்களே பாருங்கள் இந்த ஜாம் ஒன்று, அதுக்கு சிக்கன் 65 வடை, தந்தூரி, ஷவர்மா, பிரியாணி, அதுக்கப்புறம் இவ்வளோ ஐட்டம் இருக்குது, செம்ம வறுத்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது பண்ண கமெண்டில் சொல்லுங்கள். வேறு என்ன வறுத்து ஐட்டம் 249க்கு பாருங்களேன், நீங்களே பாருங்கள். ஸோ எவ்வளோ பொருட்கள், ஸோ பார்த்தீங்கன்னா 249ஸ்க்கு எவ்வளோ பொருட்கள் இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. அதுவும் இது இது கணக்கில் ஏற்றக்கூடாது. 14 என்ன இது கணக்கு சேர்த்தா 14ஆக இருக்குது. ஸோ 14 ஐட்டம்ஸ் இதில் இருக்குது. ஒருத்தங்க நல்லா வயிறு முட்டி சாப்பிட்லாம் நான் சொல்லுவேன். ஸோ சூப்பரான காம்போ பாக்ஸ்ன்னு நான் சொல்லலாம். 214 செம்ம வறுத்து ரஹமானியில் போய் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதோ ட்ராவல் பண்ணிங்கனா கூட இது நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ 214 செம்ம வறுத்து, அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஏன்னா 14 ஐட்டம்ஸ் ஆன் 249 இட்ஸ் வெரி குட். இங்கிலீஷில் பேசுவேன், நம்ம தமிழ்லேயே போகலாம், நம்மளுக்கு எதுக்கு. ஸோ செம்ம டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ வேறு லெவல் கைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னொன்று மறந்துட்டேன், 15. ஸோ வேறு லெவல் கைஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ நீங்கள் எந்த முடிச்சிக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லுக்குன்னு மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. Bye. See you on next vlog. Bye.